வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரிக் ஸ்டிச்சில் குட்டியோண்டு ஹார்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக வரும், ஈஸி தான். பட் கொஞ்சம் ட்ரிக்கியாக தெரியும், போடும்போது பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் எடுத்த உடனே ஒரு பிளாக் அண்டு ஒயிட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பிளாக்குள்ளார விட்டு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே ரெண்டு கலரில் எடுத்துக்கணும். கீழே வந்து இது வந்து டெய்லுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து வேணுன்ற அளவுக்கு விட்டுக்கலாம், ஜஸ்ட் பிடிச்சி புல் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். அது திருப்பியும் இதை ரெண்டு மூணு தடவை உள்ளே இதே போல் விட்டு விட்டு எடுத்துக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் பேஸு ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டு விரலுக்கு நடுவில் பீடு இருக்கணும். நல்லா டைட்டாக பீடு அழுத்தி பிடிச்சிட்டு இதை வயரை இழுங்க. அப்போ தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக டைட்டாக வரும். இந்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு மட்டும்தான் ரெண்டு இது சேர்க்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு பீடாக தான் ஆட் பண்ணிவிட்டு போகணும் ஒன் பை ஒன். அடுத்து நான் இன்னொரு ஒயிட் எடுத்துருக்குறேன். இன்னொரு ஒயிட் எடுத்துருக்கேன். ஒரு ஒரு பீடாக ஆட் பண்ணிவிட்டு போவோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு இந்த இதில் ஆட் பண்ண நல்லா ரெண்டு ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் நல்லா டைட்டாகவே பிடிச்சி வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். இதை ரெண்டு மூணு தடவை உள்ளே விட்டு விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் டைட்டாக வர்றதுக்கு. ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டு எடுத்தோன்னாக்கா பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கலந்து வராது. அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்னும் அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்குவோம். இந்த லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஒயிட் ஆட் பண்ணல, இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஒயிட்டு ஒரு பிளாக்கு ஆட் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட் லைனுக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக்கும் ஆட் பண்ணிக்குவோம், சேம் மெத்தட். இதான் ஃபஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ரெண்டு ஒயிட்டு ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணக்கூடாது, டிக்ரீஸ் லைன். ஸோ ரெண்டாவது இதில் ஆட் பண்ணிக்கணும். இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும்னா செகண்ட் இதில் ஆட் பண்ணணும். இது நான் வந்து ஒன்று குறைக்கிறேன். ஸோ டிக்ரீஸ் ஸ்டிச்சுங்கிறதுனால ரெண்டாவது இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னமும் ரெண்டு விரலுக்கு நடுவில் ஹோல்டு பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு பீடு, இந்த பீடு எந்த இது வழியாக உள்ளே வந்தோமோ அது உள்ள மேலே இருக்கிற பீடில் விட்டு எடுத்துக்குவோம், செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பீடுக்குள்ளார மேலேருந்து கீழே வந்துக்குவோம். திருப்பியும் கீழேருந்து மேலே இந்த இதை கரெக்டாக செக்யூர் பண்ணுறதுக்கு இது மேலே கை வச்சு பொறுமையாக புல் பண்ணிங்கன்னாக்க கரெக்டாக ப்ளேஸ் ஆயிரும். இந்த மாதிரி வந்துடும், கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இது செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ரைட்டில் இருந்து லெஃப்ட் வந்தோம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிளாக், அதுக்கப்புறம் ஒரு பிளாக்கு. இது
வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சில் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கடுத்து தேர்ட் லைன் போகலாம். தேர்ட் லைனில் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக்கு, அதுக்கடுத்து ஒரு ஒயிட்டு, ரெண்டு இதை ஆட் பண்ணிக்கணும். செகண்ட் இதில் போடணும் டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ செகண்ட் இதில் வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த இதை கார்னரை சரி பண்ணுறதுக்கு தூக்கிட்டு இருக்கு இல்லையா, இதை சரி பண்ணுறதுக்கு இதில் திருப்பியும் வந்து உள்ளே வந்துட்டு திருப்பியும் வெளியே இந்த ஒயிட் கலர் வழியாக வெளியே வரணும். பீடை நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு அழுத்தி பிடிச்சிட்டு வயரை பொறுமையாக இழுக்கணும். பூ போல் வலிச்சும் வலிக்காமலும் அந்த மாதிரி வேகமாகவும் இது பண்ணக்கூடாது, ரொம்ப பொறுமையாகவும் இதக்கூடாது. ஓரளவுக்கு இது பண்ணோம்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக டைட்டாக செக்யூராக நிற்கும். இந்த மாதிரி வரும். இப்போ இதில் இன்னும் ரெண்டு ஒயிட்டு ஆட் பண்ணிக்குவோம். நம்ம தேர்ட் லைனில் இன்னும் ரெண்டு ஒயிட்டு. இப்போ லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு வந்திருக்கோம். தேர்ட் லைன் கம்ப்ளீட்டு. ஃபோர்த் லைன் வந்து ரைட்டில் இருந்து லெஃப்ட் போகணும். த்ரீ ஒயிட் கலர் ஆட் பண்ணணும். இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஃபோர்த் லைன் இங்கே இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணோம். இன்க்ரீஸ் ஸ்டிச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு வந்திருக்கோம். ரைட் டு லெஃப்ட் வந்திருக்கோம். அடுத்து ஃபிஃப்த் லைன் பார்ப்போம். அடுத்து நமக்கு இந்த லைனில் வந்து ஃபைவ் ஒயிட் கலர் கொண்டு வரணும். நம்ம டூ தான் ஆட் பண்ண முடியும், ஏன்னா கீழே த்ரீ தான் போட்டிருக்கோம். அந்த ஃபைவ் லைன்னா ஃபைவ் ஒயிட் எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நார்மலி ஒரு இதுனால் நம்ம வந்து இந்த ஏற்கனவே போட்ட இதில் போட்டுருவோம் இல்லையா. இப்போ வந்து இந்த தேர்ட் ஒயிட்டை வந்து நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்குவோம். லாஸ்ட் டைம் எங்கே ஆட் பண்ணோமோ அங்கே. இங்கேயும் வந்து மறக்காத ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு பர்ஃபெக்டாக அழுத்தி பிடிச்சி பண்ணணும். மூணு இதை ஆட் பண்ணிட்டோம். இன்னும் ரெண்டு ஒயிட்டை ஆட் பண்ணோம். அதுக்கு வந்து இது கிடையாது. ஸோ நம்ம நார்மலி தனியாக தான் ஆட் பண்ண போகிறோம். அடுத்த ஒயிட் எடுத்திருக்கேன், ஃபோர்த் ஒயிட் எடுத்திருக்கேன். இப்போ எதுலேயுமே இது கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு பேசிக் லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணணும். ரெண்டு மூணு தடவை செக்யூர் பண்ணணும். ஃபஸ்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே போல் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம போடணும். ரெண்டு இந்த மாதிரி வரும். இப்போ அதே போல் இன்னொரு ஒயிட்டு இன்னொரு பிளாக்கை ஆட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் லைனில் எப்படி போடுவோமோ அதே போல் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி செக்யூர் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இந்த இதில் இந்த ஒயிட்டுக்கும் இந்த பிளாக்குக்கும் சென்டரில் ஒரே ஒரு பிளாக் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் நடுவில் ஒரே ஒரு இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது கீழே வருது. நடுவில் இருக்கிற ஒயரில் எப்போதும் போலயே ஒரே ஒரு இதை மட்டும் செக்யூர் பண்ணிக்கலாம். விரலில் வச்சு நல்லா டைட்டாக இழுத்து விடுங்க. இந்த மாதிரி வரணும். இது இது திருப்பியும் வந்து கீழே வந்து இந்த இந்த வந்து மேலே வந்துடுவோம். இந்த பிளாக் கலரில் திருப்பி பழையபடி வந்துடணும். இந்த மாதிரி வந்துடணும். இப்போ நமக்கு ஒயர் திருப்பி இந்த பிளாக் கலர்கிட்டேயே வந்துருச்சு. அடுத்து இன்னும் நம்ம எப்போதும் போல் நார்மலாக பண்ணிடலாம். அடுத்து ரெண்டு எடுத்துருக்கேன். டிக்ரீஸ் ஸ்டிச்சு ரெண்டு ஒயிட்டு. செகண்ட் கலர் இதில் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம்.
நீ எப்போதும் போல ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு தவிர அடுத்து இந்த லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இதில் அஞ்சு ஒயிட்டு ரெண்டு பிளாக் ஆட் பண்ணோம். அஞ்சு ஒயிட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு பிளாக்குக்கு வந்து இந்த ஃபஸ்ட் பிளாக்கு லாஸ்ட்டு ஒயிட்டு எங்கே ஆட் பண்ணமோ அதுலேயே ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ திருப்பியும் இந்த பிளாக்குள்ளார விட்டுக்குவோம். இப்போ ஃபஸ்ட் லைனில் ஆட் பண்ண மாதிரி இன்னொரு பிளாக்கை இங்கே ஆட் பண்ணிட்டு வருவோம். இப்போ ரெண்டாவது பிளாக் ஆட் பண்ணுறோம், கீழே இருக்கு. இப்போ திருப்பி இது வழியாக விட்டு எடுத்துக்குவோம், டைட்டாக செக்யூர் பண்ணிக்குவோம். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பிளாக் வந்து நம்ம இதுக்கு மேலே அடுத்த ஸ்டிச் போடும்போது இது ஸ்ட்ரைட் ஆயிரும், ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த லைனில் லெஃப்ட்லேருந்து ரைட் வந்திருக்கோம், ரெண்டு பிளாக்கு மூணு ஒயிட்டு. இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த லைன் போகிறோம், ரெண்டு ஒயிட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுவும் கொஞ்சம் நீளமாக போகும். இந்த லைனும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பொறுமையாக வேலை செய்யுங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெண்டு ஒயிட் எடுத்திருக்கேன். இப்போ இன்க்ரீஸ் ஸ்டிச் தான் இது. ஸோ ஃபஸ்ட் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு இது ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மேலேருந்து ஒயரை இப்படி கொண்டு வந்து கீழே எடுத்திருக்கேன் நான், கீழே வந்திருக்கு. இதில் வந்து அடுத்த இன்னொரு இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஒயிட் ஒன்று, பிளாக் ஒன்று. ஃபஸ்ட் லைன் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அது போல் பீட்ஸ்குள்ளார விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு தடவை மூணு தடவை விட்டு எடுத்துக்கலாம், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து இன்னொரு பிளாக் எடுத்து இதே மாதிரி போட்டு எடுத்துக்குவோம். இந்த லாஸ்ட்டில் போடுறோம் லாஸ்ட்டு பீடு. ஸோ ஃபஸ்ட்டு லைன் எப்படி ஆட் பண்ணுவோம், பீட்குள்ளார விட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். இப்போ இதுக்கு மேலே ரெண்டே ரெண்டு பீடு வேணும், ஒன்று ஒயிட்டு ஒன்று பிளாக்கு. இந்த இடத்துல மட்டும் ஜாயின் பண்ணுவோம். இன்னும் இந்த லைன் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இன்னும் இங்கிட்ட வந்து கவர் பண்ண வேண்டி இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே மேலே வந்து ரெண்டு ஒயிட் அண்ட் ப்ளூ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து மற்றதை ஜாயின் பண்ணுவோம். அடுத்து ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே இப்படி போட்டு செக்யூர் பண்ணிடுவோம். பொறுமையாக பண்ணணும், டைட் பண்ணிக்கலாம் பொறுமையாக, ஏன்னா அங்கே அது ரெண்டு மட்டும்தான் இருக்க போகுது. அதனால் ரெண்டு
ரெண்டு தடவை செக்யூர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம திருப்பி வயர் நீடியில் இந்த பீடில் கொண்டு வந்து வைக்கணும், எங்கே வந்து இது பண்ணமோ. ஸோ நான் அதனால் இதிலேருந்து மேலேருந்து இப்படி கீழே வந்துக்கிறேன். ஜஸ்ட்டு விட்டு விட்டு எடுத்து ஜிக்ஸாக்காக கொண்டு வந்து எடுத்துக்கலாம். இந்த பீடில் கொண்டு வந்து நிறுத்தணும். நமக்கு வந்து இங்கே மேலே நிற்கணும், ஆனால் அது கீழே போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி இந்த மாதிரி வரும்போது கீழே இன்னொரு பீட்குள்ளார விட்டு இப்போ திருப்பி இந்த ஃபஸ்ட்டு பீட்குள்ளார இப்படி வந்துடலாம். நமக்கு எப்படி ஒர்க் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இதை கொண்டு வந்துடலாம். பக்கத்தில் இருக்கிற பீட்குள்ளார விட்டு விட்டு எடுத்துகிட்டு வரணும், பட் பொறுமையாக செய்யணும். இப்போ இது நம்ம பழைய லைனுக்கு இந்த இன்கம்ப்ளீட்டை நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ இந்த லைனில் இதோட இருந்தோம் இல்லையா, இப்போ எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஒயிட்டு ரெண்டு பிளாக் ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த லைனை. இப்போ இது வரைக்கும் இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம அடுத்து ரெண்டு லைன் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டு பிளாக்கு ரெண்டு ஒயிட்டு, அடுத்து வந்து அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து லெஃப்டில் இருந்து ரைட்டில் வந்திருக்கும் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு, ரெண்டு பிளாக்கு ரெண்டு ஒயிட்டு, அவ்வளோதான். இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஐக்கு வந்து ஒரு பிளாக் சேர்த்துவோம், இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிளாக்காக எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது, நான் அடுத்து ஷைனிங் இல்லாத ஐக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய பிளாக்கு, லைட்டாக பெருசு சீட் பீட் தான், கொஞ்சம் இருக்கு அதுலேயே இருக்கிறதுலேயே கொஞ்சம் சைஸ் பெருசாக பார்த்து ஒரு பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டு ரெண்டு வேணும். அடுத்து ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக்கு ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வரணும். ஒயிட் கலரில் விட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு இந்த ஹார்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக தெரியும், பட்டு ரொம்ப ஈஸி தான். பொறுமையாக பண்ணால் நம்ம புரிஞ்சு பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பிளாக்கும் ஒரு ஒயிட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஒயிட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்கு இந்த ஒயிட்டும் பிளாக்கும் எங்கே ஆட் பண்ணமோ அந்த இதுலேயே ஆட் பண்ணிக்குவோம். அந்த இதுலேயே ஜாயின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். இது இன்னொருக்க செக்யூர் பண்ணிக்குவோம். இந்த லாஸ்டில் ஆட் பண்ண ஒயிட்டை நல்லா டைட்டாக இழுப்போம், அப்போ தான் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ திருப்பி இந்த பிளாக் கலர், இந்த பிளாக் கலரில் நமக்கு இந்த மாதிரி மேலே வரணும். அதுக்காக என்ன பண்ணுவோம், திருப்பி இன்னொரு லைன் விட்டு எடுத்துக்குவோம். ஈஸி தான், நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த இதை எடுத்துகிட்டு வரணும். ரெண்டு மூணு தடவை ஒயருக்குள்ளார பீட்ஸ்குள்ளார போயிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ கீழேருந்து மேலே போயிடுவோம், கீழே இந்த ஒயிட்லேருந்து இந்த பிளாக்குக்குள்ளார மேலே வந்துடுவோம். இப்படி கொண்டு வரணும். இப்போ பொறுமையாக நல்லா பீட்ஸ் அழுத்தி விட்டு வயரை இழுத்து விட்டிங்கன்னா அங்கே ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும், பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ இது வந்து இந்த சைடு நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.
இப்போ இந்த லைன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த பிளாக்கு இந்த ஒயிட்டு ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒயிட் ஆட் பண்ணியிருக்கோம். திருப்பியும் வந்து இந்த பிளாக்குக்கே வந்துட்டு திருப்பி ரெண்டு ஒயிட்டு ஒரு பிளாக் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி ஒயர் வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த இது முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த பிளாக் ஆட் பண்ணுவோம். இது முடிச்சுட்டு இந்த இதில் கொண்டு வந்து பீடில் ஒயரை கொண்டு வந்து நிறுத்திக்கணும். இப்போ அடுத்த லைன் பார்ப்போம். அடுத்து ஒரு பிளாக்கும் ஒரு ஒயிட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இங்கே செகண்ட் ஒன், இது ஃபஸ்ட், இது செகண்ட், இதை விட்டுட்டு தேர்ட் இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வரணும். இந்த ரெண்டு ஒயிட்டுக்கு நடுவில் இந்த பிளாக் கலர் வரணும். இந்த ரெண்டு ஒயிட்டுக்கு நடுவில் இந்த பிளாக் கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிடலாம். இப்போ இதில் இன்னும் ரெண்டு ஒயிட் கலர் ஆட் பண்ணி இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இன்னும் ரெண்டு ஒயிட் கலர். இப்போ இந்த லைன் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், திருப்பியும் வந்து இந்த இடத்துல ஒயர் கொண்டு வரணும். ரெண்டே ரெண்டு தான் வரும். இப்போ இப்போ இங்கேருந்த ஒயரை நம்ம இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம், இந்த ஒயிட் பீடுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இங்கே நமக்கு ரெண்டே ரெண்டு பீடு தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒயிட்டு, அதுக்கடுத்து பிளாக்கு, இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் ஒயரை விட்டு எடுத்துக்குவோம். இங்கே வந்து செக்யூர் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் இங்கே கீழே வந்து இங்கே ரெண்டு லைன் வரணும். நம்ம திருப்பி ஒயரை வந்து இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வருவோம். திருப்பி ஒயர் வந்து இப்போ இங்கே இருக்குது, டாப்பில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பீட்குள்ளறையாக விட்டு கொண்டு வந்து இந்த பிளாக் பக்கத்தில் இருக்கிற ஒயிட்டு இந்த இதுக்குள்ளார கொண்டு வருவோம். இது கால் பகுதி கீழே வந்துருச்சு, இது இந்த சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பிளாக் பக்கத்தில் இருக்கிற ஒயிட்டு இதுக்குள்ளார இப்போ வந்து ஒயரை கொண்டு வரணும். ஜஸ்ட்டு ஒன்றும் கிடையாது, இப்படி ஒவ்வொரு பீட்குள்ளறையாக இப்படி விட்டு விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மோஸ்ட்லி கார்னரில் வந்தோன்னா அந்த இதெல்லாம் கரெக்டாக செக்யூர் ஆயிரும். இது மாதிரி ஒவ்வொரு பீட்குள்ளறையாக விட்டு எடுத்து இந்த லாஸ்டில் கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், வயர் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஜஸ்ட்டு ஒன்றில் ஒவ்வொரு பீட்குள்ளறையாக விட்டு கொண்டு வரணும். பட் பீடு உடஞ்சிராத, வயர் பிஞ்சிராத பொறுமையாக எடுத்துகிட்டு வரணும். இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த பிளாக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயிட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ அடுத்த லைன் பார்ப்போம். ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஒயிட்டுக்கு, இந்த பிளாக்கு கடுத்துருக்கல ரெண்டு ஒயிட்டு, அந்த ரெண்டு ஒயிட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம செக்யூர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வரும். இந்த லைன் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு பிளாக்கு, மூணு ஒயிட்டு, இன்னொரு பிளாக் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ரெண்டு பிளாக்கு, அதுக்கடுத்து ஒரு பிளாக்கு. இந்த லாஸ்ட்டில் ரெண்டு இது போட்டாச்சு. இப்படி போனோம், ரைட்லேருந்து லெஃப்டில் போட்டிருக்கோம் இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ். அதுக்கப்புறம் லாஸ்டில் ஒரே ஒரு பிளாக் மட்டும் எடுத்து மேலே டாப்பில் போட்டணும்.
அவ்வளோதான். இதோட இது முடிஞ்சிச்சு. இதை உடனே ஒயர் கட் பண்ணாத நாட் போடணும். ஜஸ்ட்டு ரெண்டு மூணு பீட்குள்ளார உள்ளே போயிட்டு சிக்ஸாக்காக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்டிச்சுக்குள்ளார போயிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக ஒயர் இருக்க ஒயரை நம்ம கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு குட்டி ஹார்ஸு. ரொம்ப ஈஸி தான், பட் கொஞ்சம் ட்ரிக்கியாக தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த அங்கங்கே கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும், பட் பொறுமையாக போட்டோம் அப்படின்றாக்க நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.